வணக்கம் நண்பர்களே, நாளொரு கதை. கதை எண் 40, தற்பெருமை. யயாதி. இப்புராணங்கள் இப்பெயரை புராணங்களில் படித்திருக்கலாம். அவர் மிக பெரிய ஞானி, முனிவ பெருந்தகை. அவர் மிக கடுமையாக தவமிருந்து பல புண்ணியங்களை சேர்த்து கொண்டார். ஆனால் தன் முன் இறைவன் தோன்றிய போது எதையும் கேட்டு பெறவில்லை. அதனால் கடவுள்கள் அவருக்கு கடன் பெற்றனர். இந்த யயாதியை பற்றி ஏற்கனவே சில நாட்களுக்கு முன் ஒரு கதையில் படித்திருப்பீர்கள், நினைவில் உள்ளதா? ஒரு முறை யயாதி இந்திர பதவிக்குரிய தபத்தை மேற்கொண்டார். ஆனால் வழக்கம்போல் வரம் எதையும் கேட்டு பெறவில்லை. எனவே யயாதியால் மூவுலகுக்கும் மனித உடலுடன் செல்ல முடிந்தது. யயாதி இந்திரலோகம் செல்லும் போதெல்லாம் இந்திரன் எழுந்து நின்று அவரை வரவேற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தேவலோக அரசனான தான் இவ்வாறு யயாதிக்கு எழுந்து நின்று வரவேற்பு நல்க வேண்டியிருக்கிறதே, தனக்கு நிகரான ஆசனத்தை அவருக்கு அளிக்க வேண்டியிருக்கிறதே என்று மனம் வருந்தி குமைந்து நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான். அடுத்த முறை யயாதி இந்திரா சபைக்கு வந்தபோது அவருக்குரிய மரியாதைகள் அளித்துவிட்டு அவரை வானலாக புகழ்ந்தான். அவருக்கு நிகர் எவரும் இல்லை, முப்பெரும் கடவுளரும் அவருக்கு ஈடாக முடியாது என்றெல்லாம் புகழ்பாடினான். இப்படிப்பட்ட புகழரை யயாதியின் ஒவ்வொரு விஜயத்தின் போதும் நடந்தது. யயாதிக்கு கர்வம் வளர்ந்தது. தான் என்ற அகந்தையும் தற்பெருமையும் அவருக்கு அதிகமாக எழுந்தது. ஒரு முறை தற்பெருமையின் பிடியில் சிக்கியிருந்த அவர் தன்னை பற்றி மிக மிக உயர்வாக கூறிக்கொண்டு இந்திரனை மட்டம் தட்டி பேசினார். இதற்காகவே காத்திருந்த இந்திரன், யயாதி, உனது இந்த தற்பெருமை கர்வத்தால் உனது தவப்பயனை நீ இழந்து விட்டாய். இனி நீ இங்கே வரவே முடியாது. நீ பாதாள உலகத்தில் இருண்ட பகுதியில் இருந்து வாழக்கடவாய் என்று சாபமிட்டு விட்டான். தனது தவறை உணர்ந்து வருந்து யயாதி இந்திரனை தொழுது பாவ விமோசனம் வேண்டார். கீழ் உலகத்திற்கு பதில் தத்புருஷர் வாழும் உலகில் வாழ அனுமதிக்கப்பட்டான். கடவுள்களையே கடன்காரராக்கிய யயாதி இறுதியில் சாப விமோசனம் வேண்டும் அளவிற்கு அவரது தற்பெருமை அவரை கீழே இறக்கிவிட்டது, பார்த்தீர்களா? எனவே தற்பெருமையை தவிர்ப்போம். பிறருக்கு உதவும் வகையில் நாளும் புது புது விஷயங்களை அறிந்து முன்னேறுவோம். மீண்டும் இது போன்ற கதையை நாளை கேட்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். கதைகள் உங்களை நாடி தேடி வரும், கேட்டு மகிழலாம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.